குடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொழுகையை குறித்ததான தொடர் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக தொழுகையின் அவசியத்தை குறித்து, தொழுகை முக்கியமா என்று சொல்லி முதலாவது நாம் இந்த தொடர்களை பார்த்தோம். இரண்டாவது தொழுகையின் அணுகுமுறையை குறித்து நாம் ஆராய்ந்தோம். மூன்றாவதாக தொழுகை தொழுபவரின் தொழுது கொள்பவருடைய தன்மை என்ன, அவர் எப்படியாக அவருடைய என்ன நினைவோடு என்ன சிந்தனையோடு அவர் தொழுகையில கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே நான்காவது தொடராக நாம் பார்த்தது தொழுகையின் அமைப்பு. ஒரு ஆராதனை தொழுகை என்றால் அதனுடைய அமைப்பு எப்படியா இருக்க வேண்டும், என்ன இருக்க வேண்டும், என்னெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே ஐந்து பகுதிகள் ஏன் வந்தது, அதனுடைய அவசியத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த நாளில் ஐந்து பகுதிகளிலேயும் நாம் ஒவ்வொரு பகுதியாக ஐந்து வாரங்களாய் நாம் அதை பார்த்து முடிக்கப் போகிறோம். முதலாவது நாம் பார்க்க இருக்கிறது தொழுகையில தேவனுடைய செய்தி தொழுகையாய் இருக்கிறது என்பதை எப்படி நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். தேவனை நோக்கி நாம் பாடுவதும் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்பதும் தொழுகையின் ஒரு பகுதி என்பது நாம் மிக இலகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் காணிக்கை இடுவதும் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்வதும் செய்தியை கேட்பதும் எப்படி தொழுகையாக, நம்ம தொழுகையின் ஒரு பகுதி என்று நாம் அறிந்திருக்கிறோம், அது தொழுகையாக எப்படி இது இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் ஐந்து பாகங்களும் தொழுகையில இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஐந்தும் இண்டிவிஜுவலாக அவை தொழுகையாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுபோல முதலாவதாக இந்த நாளில் நாம் பார்க்கிறது தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது எப்படியாக அது தொழுகையாய் இருக்க முடிகிறது. சங்கீத புஸ்தகத்திலே நான் முதல் மூன்று வசனங்களை உங்கள் மத்தியில் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். சங்கீத புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பும் என்று சொல்லி நான் வாசிக்கிறான். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறானோ, தேவனுடைய வார்த்தையில பிரியமாயிருக்கிறானோ, அதன்படி செய்கிறானோ, அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானோ, நீர்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு, அதாவது தண்ணீர் ஓடுகிற ஒரு ஆற்றின் கரையில அவன் ஓரமாய் நடப்பட்டு எப்படி ஒரு மரமானது எல்லா காலத்திலும் க்ஷேமமாய் அது கனிகளை கொடுத்து கொண்டு சந்தோஷமாய் செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு மனுஷனும் அப்படியாக எல்லா காலங்களிலும் செழிப்பாய் வாழ்வான் என்கிற ஒரு தேவனுடைய அருமையான இந்த சங்கீத பாடல், இந்த பாடலுக்கு அது நாம் முதல் மூன்று வசனங்களை நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். தேவனுடைய கொடுங்கையிலே பங்கு கொள்கிற நாம் கர்த்தருடைய வசனங்களை வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அது தொழுகையாக இருக்கிறது, தொழுகையிலே ஒரு பகுதி என்பதையும் அது தொழுகையாக அது இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் நாம் வித்தியாசம். வசனத்தை தியானிப்பது, படிப்பது, அதை குறித்து ஆராய்ந்து கொள்வது, அதை உணர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அது தொழுகையாக இருக்கிறது. அதுதான் நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அது தொழுகையாக இருக்கிறது, எப்படி நாம் அது தொழுகை என்று சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தையை நாம் அதாவது அது தியானிக்கிறோம், தியானிக்கும் பொழுது அதை அலசுகிறோம், ஆராய்கிறோம், அதை உடைத்து விட்டு அதை புரிந்து கொள்கிறோம், அதை நாம் அபியாசப்படுத்திக் கொள்கிறோம், அதை நாம் உட்கொள்கிறோம், அது நம்மிலே ஜீரணித்து நம்மிலே பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் எதை நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். உபதேசத்திற்கும் படித்துக் கொள்ளுதற்கும்
தேவனுடைய வார்த்தை என்பது வேதாகமத்திலே 66 புத்தகங்களிலே நாம் வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்மை தேறினவனாக எல்லா நன்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக நம்மை மாற்றுகிறது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. எப்பேற்பட்ட ஒரு வசனமா 10:28-18 கர்த்தரா இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷரை பார்த்து சொல்கிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு அதிகாரம் உள்ளவர், ஒரு ராஜாதி ராஜா உலகத்தை தன்னுடைய ஆட்சியின் கீழே முழுவதுமாய் தேவனுடைய அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய கர்த்தாதி கர்த்தர் அவர் சொல்லுகிற வார்த்தை, பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு அதிகாரம் உள்ள ஓனர் வந்து ஏதாவது சொன்னாருன்னா அவர் சொல்லிட்டாரு, உடனே நம்ம செஞ்சிடும். ஏன்னா அவர் தான் எல்லா அதிகாரமும். ஒரு முதலாளி வந்து சொல்லிட்டார், அவர் சொல்றது அவர் சொல்ற பேச்சுக்கு மாற்று கருத்து இல்லை. இன்ஜினியர் என்ன சொல்லியிருந்தாலும், ஃபோர்மன் என்ன சொல்லியிருந்தாலும், மேனேஜர் என்ன சொல்லியிருந்தாலும், அதெல்லாம் தாண்டி முதலாளி சொல்லி விட்டால் அதற்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அதிகாரம் உள்ள வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன, தியானிக்கும் பொழுது நாம் கீழ்ப்படுகிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், அதோட முற்றுப்புள்ளி. அதுக்கு வேற எந்த கமாவோ செமிக்கோலனோ கோலனோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாதி ராஜா சொல்லி இருக்கிறார், நான் கீழ்ப்படிய வேண்டும், வேற ஒண்ணும் இல்லை. மறுப்பு கருத்து சொல்கிறதற்கோ என்னுடைய கருத்தை நான் வைப்பதற்கோ அங்கு இடம் இல்லை. அவர் சொல்லிவிட்டார், முடிந்து போனது. 2 பேதுரு 3:22 322 பக்கம் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்தை இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரிடுவது மன்றி, அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திரிடுவது மன்றி, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளின் நாளே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு வசனத்தை நாம் கையில கொண்டிருக்கிறோம். இச்சையினாலே உலகத்துக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு எல்லா வார்த்தைகளும் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை நாம் தியானித்து அதற்கு நாம் கீழ்ப்படைந்தால் எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான வார்த்தையை, மேன்மையான ஒரு வேதாகமத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படியா இருக்கிறது, நாம் எதை சிந்தித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம், எதை சிந்தித்துக் கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஒரு பரீட்சைக்கு போகும் பொழுது நாம் எப்படி போறோம், 9 மணிக்கு பரீட்சை அப்படின்னா அந்த பதஷ்டம் மனசுக்குள்ளார வந்துடும், ஐயோ நான் பரீட்சை எழுத போறேன், பரீட்சை எழுத போறேன், பரீட்சைக்கு நான் தயாரா இருக்கிறேன், சிந்தனை எனக்கு நேரா இருக்கு, வேற எதையும் நான் சிந்திக்கிறதுல உள்ளி அந்த பாடம் இன்னைக்கு என்ன ஹிஸ்டரினா ஹிஸ்டரியில என்ன வரப்போகுது, முதல் பாடமா கடைசி பாடமா, எதுல கேள்வி கேட்க போறாங்க, என்ன நடக்க போது, அந்த சிந்தனை நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்துல யாராவது நடுவில் கொண்டு ஒரு லெட்டர் கொடுத்து எப்பா இதை படிங்க அப்படின்னு சொன்னா நம்ம படிப்போமா, நாம் முதல்ல பரீட்சை எழுதிட்டு வரேன் அதுக்கப்புறம் படிக்கலாம், முக்கியத்துவம் அதுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் அந்த பரீட்சையிலேயே நமக்கு இருக்கும். அப்ப அந்த பரீட்சைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம் எப்படி உட்காருகிறோம், அந்த பரீட்சைக்குள்ள உட்காரும் பொழுது அப்பவும் அந்த சிந்தனை தான், பாட சிந்தனையே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சிந்தனை மாறி போனால் ஒருவேளை படித்ததை மறந்துவிடும்,
சிந்தனை மாறி புணர் ஒருவேளை கேட்டது எனக்கு நினைவு வராமல் போய்விடலாம். சிந்தனை மாறி புணர் ஒருவேளை கவனம் சிதறி நான் வேற ஏதாவது எழுதிவிடலாம். அதே சிந்தனையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் தொழுகையில உட்காரும் பொழுது நம்முடைய சிந்தனை எங்க இருக்கிறது? எதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? இவ்வளவு மேன்மையான வார்த்தை, இவ்வளவு உத்தமமான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கரங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை நான் கேட்கிறேன் என்று சொன்னால் ஒரு புள்ளி, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு எதையும் நான் விட்டுவிடாமல் எல்லாவற்றையும் அப்படியே கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து இதிலே நாம் உட்காரும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனையிலே நம்மை ஒருமுகப்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையிலே, அப்படிப்பட்ட ஒரு நினைவிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன நடக்கிறது? தேவன் நம்மை ஆட்கொள்வதற்கு அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுத்து விடுகிறோம். எப்படி ஒரு பரீட்சை அறையிலே நீங்கள் உட்கார்ந்து அவர்கள் கேட்கிற கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களோ, அதுபோல தயாரான ஒரு இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு உடனடியாக நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம், எரேமியா சாப்டர் 18 6வது வசனம் இப்படியே சொல்லுவது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த பொய்யவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் விட்டாரே, களிமண் பொய்யவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். 803 பேஜ் நம்பர் 897 எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனம். அவர் கேட்கிறார், நான் வந்து ஒரு களிமண்ணாக நான் உட்கார்ந்தாலே ஒழிய என் பிதாவானவர் என்னை வணைக்க முடியாது. நான் தேவனுடைய வார்த்தையிலே எரேமியா 18:6 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நான் கூடி வந்திருக்கும் பொழுது நாம் முழுவதுமாய் நாம் அர்ப்பணித்து, ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை, சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது என்னை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. இச்சை நான் உலகத்துக்கு தப்பி கேட்டுக்கு தப்பி நான் திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மை மரணியமான வாக்கு தத்தங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த எண்ணத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவன் என்னோடு நேரடியாக இடைப்படுகிறார், தேவன் பேசுகிறார். அப்பொழுதுதான் தேவன் என்னிலே எதை மாற்ற பிரியம் செய்கிறாரோ அதை மாற்றுவதற்கு நான் என்னுடைய இருதயத்தை கொடுக்க முடியும். யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்க, 146வது ஏற்பாட்டில் யோவான் 12:25 இப்படியே சொல்கிறது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன்னை வெறுக்கிறவனோ அவனது நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். நான் தேவனுடைய வார்த்தைக்காக காத்துக்கொண்டு சந்தோஷமாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது சுயத்தை நான் வெறுத்து விடுகிறேன், சுயம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்னா எல்லா என்னுடைய சிந்தனையெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலே. அப்ப தேவன் முழுவதுமாய் என்னை கண்ட்ரோல் எடுத்துக் கொள்கிறார், முழுவதுமாய் அவர் என்னை ஆளுகையிலே, தன்னுடைய ஆளுகையிலே வைத்துக் கொள்கிறார். முழுவதுமாய் நம்முடைய சிந்தனையை நாம் விட்டு விடுகிறோம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கொண்டு காட்டுகிறேன், சங்கீதம் 119 சங்கீதம் 119 11வது வசனத்தை வாசிக்கிறாங்க, 119:11 தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்தால் என்ன நடக்கிறது? பாவம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் வைத்தால் பாவம் இல்லாமல் போய்விடுகிறது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என்னுடைய இருதயத்தில் நான் ஸ்டோர் பண்ணி வைத்தால் ஆட்டோமேட்டிக்காக பாவங்கள் என்னுடைய இருதயத்திலிருந்து ஓடிவிடுகிறது, என்னுடைய சிந்தனை தூய்மையாகிவிடுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அவருடைய சித்தத்திற்கு என்னை வணைத்துக் கொள்வதற்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன், அல்லது என்னை வெறுத்து முழுவதுமாய் அவரிடத்தில் கொடுத்து விட்டேன் என்று அர்த்தம். தொழுகையிலே நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுது தேவனை தொழுகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மை முழுவதுமாய் விட்டு விடுகிறோம், நம்மை அவருடைய கண்ட்ரோலுக்கு விட்டு விடுகிறோம், நம்மை ஆட்கொள்வதற்கு விட்டு விடுகிறோம்,
நம்மை வளைப்பதற்கு அவரை விட்டுக் கொடுக்கிறோம். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை தொழுமையாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வகையில் தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்கிறோம், அதை கனப்படுத்துகிறோம், அதை மேன்மைப்படுத்துகிறோம் என்பதிலே நாம் மறந்து போகக்கூடாது. உபாகமம் 31 அதிகாரம், உபாகமம் 31:12-13 வசனங்களுக்குரிய சொல்கிறது, புருஷர்களும் ஸ்திரீகளும், 263 பக்கம், புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றார். வசனம்னா இந்த காலத்துல படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆட்டமும் பாட்டமும் டான்ஸும் எல்லாம் கூச்சலும் குழப்பமும், ஐயோ தேவனுடைய தொழுகை என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் எங்கு போகிறது? நேரடியாக அவர் சொல்லி 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 மடுத்து போனார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் இல்லாத இடங்களிலே நாம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது அவர் இருக்கும் பொழுது அவரை விரட்டி விடுகிறோம். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, பயப்படு பயப்படு பயப்படு, கர்த்தராகிய தேவனுக்கு முன்னதாய், பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய், பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக பயம் எங்கு போனது? மனம் பதறி ஒரு வார்த்தை கூட சொல்லாதன்னு சொல்றாரு. நமக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அந்த பயம் இல்லாமல் போனது. 1 தீமோத்தேயு 2 15 சென்று வாங்க, 1 தீமோத்தேயு 2:15, 286 புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு 2:15 வசனம், அப்படி இருந்தும் இல்ல மன்னிக்கணும், இது வந்து 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரன், தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாய் படித்து சரியாய் உணர்ந்து சரியாய் அதை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தால் ஒழிய, மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலே ஒழிய, நாம் அதன்படி கீழ்ப்படிந்தாலே ஒழிய தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிற்க முடியாது. இன்னொரு வசனம், நெகேமியாவின் புஸ்தகம் 8 அதிகாரம் 8 வசனம், நெகேமியா 8:8, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கப்படினார்கள். நாம கேட்கிறது மாத்திரமல்ல, நாம் அதை உணர்கிறோம், விளங்கப்படுகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், வார்த்தையை கனப்படுத்துகிறோம், அதன்படி நாம் செயல்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவைகள் எல்லாம் இந்த காரியங்களிலே நடப்பதனாலே தான் தொழுகையிலே செய்தி என்பது இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், Ephesians 3:3-4 வசனங்கள், 265 பக்கம், உடல் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை நாம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு பங்காளனாயிருக்கிறோம், கிறிஸ்துவின்
உடன்படிக்கை உள்ளே நாமும் இருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்து பண்ணின உடன்படிக்கையிலே நாமும் ஒரு பங்காளர், நாமும் ஒரு சுதந்திரவாதி, நாமும் அந்த சரீரத்திற்கு உள்ளானவர்களாக இருக்கிறோம். இதை விட ஒரு மேன்மை என்ன வேண்டும்? சரீரத்திற்கு உள்ளானவர்கள், ஒரே சரீரத்திற்குள்ளே நீங்களும் நானும் கிறிஸ்து என்கிற சரீரத்திற்கு உள்ளே நாம பங்கெடுத்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம் என்று சொன்னால் நாம் அந்த தலையின் கீழே இல்லை என்பதன அர்த்தம். என்னுடைய சரீரம் என்னுடைய தலை செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் ஒன்று என்னுடைய சரீரம் செத்ததா இருக்க வேண்டும், அல்லது நான் அந்த உண்மையான தலையின் கீழே நான் இல்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவை நான் தலையாக கொண்டிருந்தால் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மஸ்ட், ஐ மஸ்ட் ஒபே. இல்லை என்று சொன்னால் எனக்கும் அந்த தலைக்கும் சம்பந்தம் இல்லை, அல்லது சரீரம் செத்த சரீரமாய் கிடக்கிறது என்று அர்த்தம். கிறிஸ்துவின் சரீரம் செத்த சரீரம் அல்ல. அப்போ செத்து போய் கிடக்கிறதுனா அந்த சரீரத்தில் இல்லை என்று அர்த்தம். கிறிஸ்தவன் என்கிற பெயரில் நமக்கு இஷ்டமான கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு எதை செய்து கொண்டு வந்தாலும் அது அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் வேதத்தின்படி நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கடைசியாக தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. சங்கீதம் 51:6 வாசியுங்கள். சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். தேவன் நம்முடைய உள்ளத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். வாயிலே வைத்துக் கொண்டு ஜபம் குட்டி போடு அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு பரிசுத்தம், அந்த 10 நிமிஷத்துல வரக்கூடிய பரிசுத்தம் பார்த்தோம்னா ஊர்லயே எங்கேயும் கிடைக்காது, அவ்வளவு பெரிய பரிசுத்தமா இருக்கும். ஆனால் தேவன் அந்த பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல, ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு சுவரை போல அதை தோண்டி எடுக்கும் பொழுது நாற்றம் பிடித்த எலும்புகளும் சதைகளும் வெளியே வருகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவன் சொல்கிறார். நீங்களும் நானும் வெளி ஜனங்களாய் வெளியே பூசின ஒரு கல்லறையாக நாம் இருப்பதல்ல, உள்ளம் எப்படி இருக்கிறது? 51:6 இப்படியாய் சொல்கிறார், இதோ உள்ளத்தில் உண்மையாய் உண்மை இருக்க விரும்புகிறேன். உண்மை உள்ளே இருக்கணும், உள்ளத்திலே உண்மை இருக்கணும், வெளியே நான் பேசுவது உள்ளே இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை நான் எவ்வளவு நான் பிரகிக்கிறேனோ பிரயோகிக்கிறேனோ அது உள்ளத்திலே நான் செயல்பட்டு இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. வாசிகள் எரேமியா 31:33, எரேமியா புஸ்தகம் 31:33, 31:33, 917 பக்கம், 33. அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி, எப்படிப்பட்ட ஒரு காரியம்? ஆரம்ப காலங்களிலே நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டது? கற்களில் எழுதப்பட்டு 2 கற்பனைகளிலே கொடுக்கப்பட்டு வாசித்தார்கள், அதன்படி கீழ்ப்படிந்தார்கள். இப்பொழுது தேவன் சொல்கிறார், புதிய ஏற்பாடு நான் எப்படி கொடுக்க போகிறேன், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, அதாவது எந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பலகையிலே கொடுத்தாரோ அதை நான் எடுத்து போட்டு அந்த கட்டளைகளுக்கு பதிலாக அவர்கள் இருதயத்துக்கு உள்ளதே உள்ளவே நான் வைக்க போகிறேன். இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் எல்லாம் இன்றைக்கும் அநேக இஸ்ரவேலர்கள் சனிக்கிழமைகளிலே, சனிக்கிழமை அங்க முழுமையா ஆஃப் கம்ப்ளீட், அங்க சுவிட்ச் ஆஃப் தான். ஏனென்றால் அது ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஓய்வு நாள் முடிந்து போனது, அவர்களுக்கும் அதை கலைத்து போட்டு இருதயத்திலே புதிய ஏற்பாட்டை, புதிய உடன்படிக்கையை, புதிய நியமனத்தை, புதிய கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார். அப்பேற்பட்ட கட்டளையிலே நம்மையும் அவர் சேர்த்தார்.
அப்பேற்பட்ட கட்டளையே நம்மையும் அதில் சேர்த்தார். புறஜாதியார் இருக்கக்கூடிய நாம் நாமும் அந்த உன்னதமான கட்டளையின் கீழே ஒரே கிறிஸ்துவின் தலையின் கீழே இரு தரத்தாலும் நாம் ஒன்றாக நம்மை சேர்த்து அவர் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நான் புரிந்து கொள்கிறேன். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எது சரி எது தவறு என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவருடைய கட்டளைக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் எதை விரும்புகிறாரோ என்னிலே அவர் எதை விரும்புகிறாரோ அதன்படி நான் மாற்றப்படுவதற்கு அவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ தொழுகையிலே நான் எப்படி உட்கார்ந்திருக்கிறேனோ, தொழுகையில நான் என்ன நினைப்பிலே நான் உட்கார்ந்திருக்கிறேனோ, தொழுகையில என்ன சிந்தனையில நான் உட்கார்ந்திருக்கிறேனோ, என்ன என்று அறிந்து நான் வந்திருக்கிறேனோ அதன்படிதான் நம்முடைய இருதயம் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கிறது. ஏதோ வந்தவன் போனோம் என்னத்தையோ பேசினார் என்னத்தையோ கேட்டார் என்றால் பிரயோஜனம் இல்லாமல் நமக்கு இஷ்டமானபடி மேலைகளில் நாம் குதித்துக் கொண்டே இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை நாம் உத்தமமாய் கேட்கும் பொழுது அது நம்மளே கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. வசனத்தை வாசிங்க, ரோமர் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ரோமர் 12 முதல் 2. ஒரு சரீரமாக பலிபீடத்திலே கிடக்க வைக்கப்படுகிறது. அதான் முதல் வசனத்தில் சொல்றாங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்ப என்ன, ஒரு ஆடு நீங்க வாங்கிட்டு வரீங்க, ஒரு ஆடு, உயிருள்ள ஆடு கத்தி கொண்டே வருகிறது. அதை ஆசாரியன் வெட்டி விட்டான். பலியாக அந்த ஆடை செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் செய்து அந்த சுத்தம் பண்ணி அதை கொண்டு போய் பலிபீடத்து மேல போட்டுட்டான். இப்ப அந்த ஆடு எனக்கு இங்க உட்கார முடியாது, என்னை இந்த ஒரு துண்டா வெட்டாத, மூணு துண்டா வெட்டாத, நாலு துண்டா வெட்டாத, இல்ல இந்த துண்டை வந்து அந்த வீட்டுல கொடு, இந்த துண்டை இந்த வீட்டுல கொடு, நான் வந்து என்னை சமைக்க கூடாது, என்னை வந்து நீங்க அப்படியே வேக வச்சு சாப்பிடணும், என்னை இங்க அப்படியே சுட்டுதான் சாப்பிடணும், எனக்கு வலிக்குது, இதெல்லாம் சொல்ல முடியுமா அந்த ஆடு? முடியாது. எப்போ அந்த ஆட்டை வெட்டி பலிபீடத்தின் மேல வைத்து ஆக்கிவிட்டதோ அதனுடைய உரிமை அந்த ஆட்டுக்கு இல்லை. ஆசாரியனுடைய உரிமை அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை அவன் செய்து கொடுக்கிறான். இப்ப வசனத்தை திரும்ப வாசிக்கிறான். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அதாவது நாம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோமோ நம்ம கழுத்தை வெட்டிட்டு வந்து படுக்க சொல்லலாம். ஜீவ பலியாக உயிருள்ளவர்களாக அந்த பலிபீடத்தின் மேலே தேவனுடைய சமூகத்தில் நீங்க வந்து உங்களை விட்டுருங்க. மனுஷா அவர்களை ஆட்கொள்வார், அவருக்கு என்ன பிரியமோ அதன்படி செய்வார். நாம நம்முடைய சிந்தனையை செய்வதல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறார், எதை செய்ய சொல்லியிருக்கிறார், எப்படி செய்ய சொல்லியிருக்கிறார், என்ன அவருடைய விருப்பம், ஏன் அதை செய்ய சொன்னார், இதெல்லாம் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். கேட்காமல் உணராமல் புரியாமல் எப்படி நாம் அதற்கு கீழ்ப்பட முடியும்? எப்படி நாம் ஜீவ பலியாக தேவனிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க முடியும்? இரண்டாவது வசனம், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்தால், புரிந்தால், கேட்டால், உணர்ந்தால், ஏற்றுக்கொண்டால் நம்மை தேவனுக்கு ஒட்டி கொடுப்போம். தேவன் எதை செய்ய வேண்டும் என்று நம்மிலே பிரியப்படுகிறாரோ அதை செயல்படுத்துவதற்கு நாம் அவருக்கு விட்டுக் கொடுப்போம். அப்போ நாம் வார்த்தையை கேட்பதற்காக தொழுகையில் கூடி வருகிறோம் என்று சொன்னால், நாம் கேட்பது நிமித்தமாய், நம்மை ஒப்புக் கொடுப்பது நிமித்தமாய், ஒப்புக் கொடுப்பதிலே, ஒப்புக் கொடுத்ததிலே நாம் நம்மை நம்முடைய தேவனை தொழுது கொடுக்கிறோம். அதனாலதான் சபையிலே தொழுகையிலே 5 பாகங்கள் என்று சொல்லுவதிலே செய்தியும் தொழுகையாய் இருக்கிறது. செய்தி தொழுகையின் ஒரு பங்கு என்பதை காட்டிலும் செய்தி என்பது தொழுகை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
செய்தி மூலமாக நாம் தேவனை தொடர்ந்து கொள்கிறோம். வார்த்தையை கேட்பதனாலே நாம் தேவனை தொடர்ந்து கொள்கிறோம். எப்படி தொடர்ந்து கொள்கிறோம்? நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதுமாய் நாம் வழிபடுத்திலே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொழுமையாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் வருகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.